ஐயா நான் வந்து வணக்கம் ஐயா, நான் வந்து ஐயாவோட லெக்சர்ஸ் வந்து அப்பப்போ யூடியூப்ல கேட்டிருக்கேன். எனக்கு இந்த ஞான முகாம்ல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அது ஒரு ஏக்கமா தான் இருந்தது. எனக்கு அந்த டைம் பர்மிட் பண்ணல, சூழ்நிலையும் டைமும் பர்மிட் பண்ணல. பட் இந்த லாக்டவுன் வந்து எனக்கு அதுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த 3 நாள் வந்து போனதே தெரியல. ஏதோ இன்னொன்னு என்னன்னா, ஐயா பேசினாங்க, மற்றபடி இருக்கிற மீதி எல்லாத்துக்கூடயும் பயணிக்கிறது வந்து ஏன்னோ புது அன்பர் கூட பயணிக்கிற மாதிரி ஒரு எண்ணமே இல்லை, ஒரு சக தோழர்களோட பயணிக்கிற மாதிரி தான் இருந்தது. எஸ்பெஷலி சரவணன் ஐயா வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு டாபிக்ங்க. தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படிங்கிறது இதுவரை நம்ம எங்கேயுமே கேட்காத ஒரு டாபிக். அற்புதமா அதை பத்தி சொன்னாருங்க. ஜீவமணி சார், நான் யார் எடுத்ததாக்கோ ஒத்துத்துன பேர் எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்றேங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா இருந்தது. ஏன்னோ சக தோழர்கிட்ட ஏதோ உட்கார்ந்து நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரிதான் இருந்ததே தவிர ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோங்கிற எண்ணமே இல்லை. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இதை நீங்க ஏற்பாடு செஞ்ச உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெரிய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமா நடந்ததுங்க சார். இது ஞானம் அப்படிங்கறத பத்தி இவ்வளவு எளிமை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம எப்படி பயணிக்க போறோங்கிறது ஒரு பிரமிப்பா தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகள். லைன் இங்க சொல்ல விரும்புறேன். சிவபுராணத்துல ஒரு லைன் வரும், மற்றமாம் வைகத்தின் வெவ்வேறே வந்த அறிவாம். அது எனக்கு பகவத் ஐயா மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொரு விதத்துலயும் ஒவ்வொரு அறிவு வள்ளலார் அந்த மாதிரி. இப்ப இந்த இந்த யுகத்துல வந்திருக்க மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்த அறிவாம் பகவத் ஐயா தான். இன்னொன்னு ஒண்ணு, ஸ்கந்தகுரு கவசத்துல ஒரு லைன் வரும், பகுத்தறிவோடு இவனை பார்த்திட செய்திடப்பான்னு ஒரு லைன் வரும். சோ நம்மள பகுத்தறிவோட அந்த லைன் கூட்டிட்டு வந்து, அந்த திருச்செந்தூர்ல இருந்து வந்த திருச்செந்தூர் முருகன் மாதிரி தான் எனக்கு பகவத் ஐயா தெரியறாரு. இது நான் முந்தானேத்து கூட உஷா மேம் கிட்ட பேசும்போது, மேம் பகவத்யாவை பத்தி பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுறேன் மேம், எனக்கு தெரியல மேம், கண்டினியூஸா பேசிட்டே இருக்கேன்னு. நீ உனக்குள்ள இருக்கிறத பேசிட்டே இரு, அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனா பேசும்போதா அங்க ஜஸ்ட் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறேன் இப்போ அப்படி ஜீவமணி ஐயா பேசுற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து நானும் என் சிஸ்டரும் ரொம்ப தப்பிச்சிருக்கோம். எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒரு கண் கண்ட தெய்வமா எங்க அம்மாவா எனக்கு பகவத் ஐயா தெரியாது. நான் எத்தனையோ கேம்ப் அட்டன் பண்ணிருக்கேங்க, இஷா யோகா எல்லாத்துலயுமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 14 டேஸ் நான் எதையும் தப்பு சொல்ல விரும்பல, அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா அவங்களோட வே ஆஃப் மெத்தட் வந்து எப்படின்னா, 14 டேஸ் கத்து கொடுத்துட்டு கடைசியா ஒரு க்ஷணம் உள்ள கூப்பிட்டு மந்திர தீட்சைன்னு கொடுப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டேவே கூப்பிட்டு இதுதான்ப்பா நீ ஒண்ணு நீயே அக்செப்ட் பண்ணிக்கோ அவ்வளவுதான், இது 3 நாளும் இது மேலுக்கு ஏத்துற மாதிரி அவ்வளவுதான். இந்த மாதிரி இவ்வளவு ஓப்பனா இப்படி யாருமே சொன்னது இல்லைங்க, இவ்வளவு சிம்பிளா சொன்னது. இதுக்கு அப்புறமும் யாரும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ சரவணன் ஐயா ஜீவமணி ஐயா சொல்ற மாதிரி ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. இவரு மாதிரி யாருமே இதுக்கு அப்புறமும் வரமாட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச வரப்பிரசாதம் தான் பகவத் ஐயா. பேர் பாலாஜி, அவினாசியிலிருந்து பேசுறேன். கேக்குதுங்களாங்க ஐயா? ஐயா ஐயா கேக்குதுங்க ஐயா, ஐயா பேசுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேசணும்னு தோணுது, ஆனா எவ்வளவு டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் வீட்டுல இருந்து வந்த பையன், 45 வயசு ஆச்சு, ஒரு ஆள் கூட சொல்லிக்கலாம், வயசான ஆளு. எல்லாத்துக்கும் இந்த மனநோய்ங்கிறது வந்து ரொம்ப வெளியில யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மனநோய்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன விஷயத்துக்காக மனம் புழுகிட்டு அவங்கள தங்களை தாங்களே சுருக்கிட்டு வெளியில எக்ஸ்பேண்ட் ஆகாம ஒரு மாதிரியான ஒரு மனசூழல்ல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு தான் அந்த வழி உண்மையாலுமே தெரியும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, ஏதாவது ஒரு
ஒரு குருவோ இல்ல புத்தகங்களோ இருந்துச்சுன்னா அதை கைட் பண்ணி அதுல இருந்து கரெக்ட் பண்றதுக்கு அந்த மனத்துக்கு ஏதாவது ஒரு மருந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. வலி இருக்கும் போதுதான் தேடல் வந்து உருவாகும். ஸோ அந்த மாதிரியான மன சூழ்நிலிருந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் டைம்ல எனக்கு ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்னால நான் வந்து என்ன நானே ஒரு தாழ்வா நினைச்சுக்கிட்டு வெளியில ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற பையன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற பையன், டிராப் டவுன் நினைச்ச பையன், லெவன்த் டுவெல்த் ஒரு அந்த பீரியட்ல வந்து எனக்கு சுத்தமா வந்து ஒரு ஒரு இது நடக்குது, இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்ல இருந்து என்ன நானே நான் தாழ்த்திக்கிட்டு வெளி உலகத்துல இருந்து என்ன நான் அப்படியே சுருக்கிக்கிட்டு அப்புறம் ஒரு டிப்ளமோ ஜாயின் பண்றேன், எப்படியோ படிக்கிறேன், அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறேன், முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் கம்பெனியில இருக்கேன். பட் இது எல்லா என்னுடைய பயணங்கள்லயும் என்னுடைய மனம் அந்த பயம் அந்த சூழ்நிலையோடைய மன சூழ்நிலையோடய வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்பவும் அப்படிதான் இருக்கேன். நான் பல தத்துவ புத்தகங்கள், நான் சொன்ன மாதிரி காப் மைஸ், நெப்போலியன் ஹில், அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், அப்புறம் யோகா இது ஹத் யோகா, அப்புறம் ஜீசஸ் அவங்க நடத்துற அந்த ஹல்லு அந்த மாதிரி ஒரு 10 days அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு தெளிவே கிடைக்கல. இது வந்து எனக்கு எதேச்சியா வந்து எனக்கு எப்படின்னா என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஹீலர் பாஸ்கர். ஹீலர் பாஸ்கர் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு பகவத் ஐயா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அடிக்கடி பாக்குறது கிடையாது, பட் யூடியூப்ல ஏதோ ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் நானு. அது பாக்குறதுக்கான டைமே கிடைக்கல. இப்ப லாக்டவுன்னால ஒரு இது கிடைச்சு எனக்கு உள்ள ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப இதா சொல்லிடுறேன்னா, ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு எதையும் கண்டுக்காம இருங்க, அதுதான் ஞானம். அதுல இருந்து நீங்க எந்த பயம் இது எல்லாத்தையும் விட்டு விடலாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய புரிதலுக்கு நான் உண்டான. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் இன்னும் கரெக்டா நான் நல்லா பேசுவேன், பட் இந்த டைம்ல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். மிக்க நன்றி. முக்கியமா அவங்க இரண்டு பேர் அப்புறம் பாபுலால் ஐயா வாழ்க்கையில எத்தனையோ பணங்களையும் இதையும் தேடி இருக்கிற மக்கள், நீங்க இந்த மாதிரியான மனிதரை கண்டுபிடிச்சு அதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி சுயநலம் பார்க்காம எல்லாத்துக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, உண்மையிலே நீங்க எல்லாம் தெய்வங்கள். உண்மையிலே இந்த தொண்டு வந்து கண்டிப்பா இதுக்கு நான் என்ன பண்ணணுமோ எல்லா உதவிகளும் என்னால என்ன பண்ணணும் கண்டிப்பா பண்ணுவேன் ஐயா. நன்றி. எனக்குமே இந்த செஷன் வந்து ஒரு பயங்கர ஐ ஓப்பனர் தான். மாமா பகவத் ஐயா வந்து பகவத் ஐயாவோட தங்கச்சி பொண்ணுன்னா எனக்கு அதனால நிறைய தடவை செஷன் ஜாயின் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்டே வந்து மாமான்னு கூப்பிடுறதா ஐயான்னு கூப்பிடுறதாங்கிறதுல என்ன கேள்வி கேட்க வந்தோங்கிறது மறந்து போயிடும். அதுக்கு கூட நான் மாமா கால் பண்ணேன், மாமா அவங்களை ஐயான்னு கூப்பிடுறதா எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலன்னு. நீ ஐயான் கூப்பிட்டாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ அப்படியேதான் கூப்பிடாது எப்பவும் போல கூப்பிடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி மாமா வந்து ஒரு நல்ல பிடிச்ச உறவினர், அதாவது என்னோட அக்கா பேசினா கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் முன்னாடிதான் அனிதா பேசினா. நாங்க எப்போ ஊருக்கு போனாலும் பீச்சு கூட்டிட்டு போவாங்க, நைட்டு டின்னர் பீச்ல உட்காந்து சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஸோ அங்க திருச்செந்தூர் போனாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதை தாண்டி மாமா எவ்வளவு பண்றாங்க, இவ்வளவு சமூக உணர்வோட இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் அந்த அளவுக்கு கவனிச்சதே இல்லை. நம்மளோட உறவினர் அதை தாண்டி நான் அதை யோசிச்சதே இல்லை. அந்த பாசம் இருக்கும், பட் அந்த ஒரு பெரிய பிக்சர் அவங்க என்ன பண்றாங்க அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அது எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. நிறைய புக் எழுதியிருக்காங்க, ஆனா நான் வந்து படிச்ச புக் வந்து பகவத் பாதை மட்டும்தான். அதுவும் எதுனா ஓகே மாமாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நம்மளை பத்தி தான் நிறைய போட்டிருப்பாங்க, நம்ம போட்டோ எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுலதான் படிக்கவே செஞ்சேன். அப்பவும் மாமா வந்து ஒரு பெடஸ்டல்ல வச்ச மாதிரி இவ்வளவு பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாம இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஆனா என்ன அதோட கனெக்ட் பண்ணல, என்னால அந்த நிலைக்கு போக முடியும், என்னால அவங்க பேசுறத அந்த அவங்களோட அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணவே கிடையாது. இந்த வருஷம் தான் 2021 பிகினிங்ல தான் ஒரு எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, அந்த மாதிரி நானும் எடுத்தேன். காலையில எப்படி நம்ம உடம்புக்காக யோகா பிராணாயமா பண்றோமோ மனசுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்போ மாமாவே இவ்வளவு புக்ஸ் எழுதுறாங்க, இவ்வளவு வீடியோ பண்ற பாக்குறாங்க, நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த ஜேர்னி. அதுல நானும் லைவ் செஷன்ஸ் அவ்வளவா பார்த்தது கிடையாது, பட் ரெக்கார்டட் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அது பார்க்கும் போதே அந்த புரிதல் கொஞ்சம் வருது. அதை நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த என்னோட வீட்லயே சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் தெரியுது பேசுறதுலயும்,
அந்த முன்னாடி உள்ளதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். நம்ம அந்த நிறைய இதுல பதட்டம் இருக்காது, பதட்டம் இல்லாதனால நம்ம நிதானமா முடிவு எடுப்போம், அதனால நல்லதா முடிவு எடுப்போம். அப்போ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தானாவே வந்துருச்சு. அந்த வீடியோ பார்த்து அதை அப்ளை பண்ணி நமக்கு அந்த எஃபெக்டும் தெரியும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் தானா வருது. அப்போதான் அந்த புக்கு என்னோட வீட்டுல போனா மாமாவோட எல்லா புக்ஸும் இருக்கும், அதனால வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த புக்கை எடுத்து படிக்கிறது அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சது. ஆனா இந்த முகாம் வந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இந்த வீடியோஸோட இதையும் இப்போ ஒரு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் கிடைச்ச மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஒரு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆனா எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அது எனக்கு சொல்ற மாதிரி மாமா வந்து நான் ஞானி அப்படின்னு சொன்னா எனக்கே இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா அது ஒரு நல்ல ஃபீலிங், எனக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கே தோணுது. அதே மாதிரி கடைசி இப்போ பேசும்போது ஜீவமணி ஐயாவும் சரவணன் ஐயாவும் பேசும்போது எவ்வளோ செய்கிறாங்க, அதாவது நீங்க எல்லாம் ரொம்ப அப்பள ஐயா நீங்களும் மாமா எவ்வளோ செஞ்சுருக்கீங்க இந்த, அதுவும் எவ்வளோ ஒரு சமூகத்துக்காக எவ்வளோ நம்ம நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பண்றீங்க. நம்ம பக்கத்துலேயே இருந்திருக்கோம், மாமா கூட இவ்வளோ நாள் சின்னதுலேருந்து டிராவல் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இதுக்காக அவ்வளோவா ஒன்றுமே செஞ்சது இல்லையே அப்படிங்கிற ஒரு நெருடலும் இருக்கு. அது வந்து கண்டிப்பா இனிமே நான் சரி செஞ்சுப்பேன், எந்த அளவுக்கு என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஞானதானம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது நம்மளால பண்ண முடியலனாலும் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கேன். அது ஒரு ஆக்ஷன் ஐட்டமா நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன், டச்ல கண்டிப்பா இருப்பேன். பட் எனக்கு வந்து இந்த மிஷன் இதுவே வந்து இந்த முகாம் ஜாயின் பண்ணதே மாமா ஒரு தடவை கால் பண்ணாங்க. நான் வந்து 3 days ஒரு ஃப்ரைடே வந்து எனக்கு மீட்டிங்லாம் இருக்கும், கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது மாமா கால் பண்ணி நீ ஈவினிங் தானே மீட்டிங் இருக்கும், அப்போ மார்னிங் வா, சாட்டர்டே சண்டே இருக்கும்ல ஒரு செஷனா உனக்கு மிஸ் ஆகும், ஒன்று பரவாயில்ல ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குமே அந்த தூண்டுதல் இருந்திருக்கு. எல்லா சப்போர்ட்டும் எனக்கு இருந்திருக்கு, அதை நான் ரியலைஸ் பண்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், அட்லீஸ்ட் இப்போ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். இனிமே என்னால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணுவேன். கிரேட் லாவண்யா, ரொம்ப நல்லா பேசுறீங்க. சோ கூடிய சீக்கிரத்துல மைக் நம்ம கையில இருந்து பிடுங்கி நம்ம மிஷன்ல நீங்க பேச ஆரம்பிக்கலாம். அது வந்து ஜீவமணிக்கும் சரவணனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு கேள்வி இது. ரெண்டாவது கேள்வி வந்து உங்க ஃபேமிலியில ஹோல் குரூப்ல ஐயாவை வந்து ஞானியா பாப்பாங்களா சார்? எனக்கும் பகவத் மிஷனுக்கு உண்டான தொடர்பு வந்து கடந்த 3 வருடங்களா இருக்குங்க. நான் வந்து 2017 யூஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குடும்பத்தை பிரிஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனக்குழப்பங்களுக்கு வந்து அதிகமாகி ஒரு காலகட்டத்துல வந்து மெடிசன்ஸ் எடுக்கிற அளவுக்கு, சரவணன் சார் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிற அளவுக்கு போயிங்க. ஒரு காலகட்டத்துல யூஎஸ்ல இருக்க முடியாம மறுபடியும் இந்தியாவே வந்துட்டேங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆனா வந்து 2016 ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய வீடியோ பார்க்கும்போது நம்ம ஐயாவுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது. ஐயாவுடைய வீடியோஸ் பார்த்துருந்தேன், ஆனா இருந்தாலும் தொடர்ந்து அதை நம்மளால பார்க்க முடியல. ஆனா 2018 மறுபடியும் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறங்க நம்மளுடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தப்போ அதை படிச்ச தாட் அண்ட் திங்கிங் தான் ஃபர்ஸ்ட் படிச்சு எனக்கு லைட்டா புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா முழுசா தெளிவடையில, ஏன்னா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்ததுனால அந்த மனக்குழப்பத்துல இருந்து என்னால வெளிவர முடியல. அப்புறம் அந்த மேகசீன்ல இருந்த போன் நம்பர், ஃபர்ஸ்ட் ஜீவமணி சாருக்கு தான் போன் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஜீவமணி சார்க்கு பேசினேன். லைட்டா ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்தது. மறுபடியும் மனக்குழப்பத்துக்கு போனேன். மறுபடியும் சரவணன் சாருக்கு போன் பண்ணேன். சரவணன் சாருக்கு தொடர்ந்து ஒரு 4-5 முறை பேசினேன். சரவணன் சார் வந்து சலிக்காம ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் கூப்பிடுறேன் வந்து எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுல இருந்து நல்லா தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் ஒரு கம்பெனியில மறுபடியும் என்னுடைய பழைய கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா யூஎஸ்ல இருந்து வந்தப்ப நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இனிமேல் என்னால வந்து
ஜாப்ல கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப லைஃப்ல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி டேப்லெட் சாப்பிட்டாலுமே என்னால அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைஞ்சது. தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் ஐயாவுடைய வீடியோஸ் சரவணன் சார் நிறைய வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பிச்சார். அதெல்லாமே பார்த்து புக்ஸ் எல்லாம் படிச்சு சார் சொன்ன மாதிரி அந்த பயமும் விடுதலையும் அந்த புக் அந்த மேகசீனு பிளஸ் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஐயாவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெளிவடைஞ்சோம். ஆனா மூணு நாள் தொடர்ந்து இந்த ஞான முகாம் அட்டன் பண்ணதே இல்லை. பாட்டு பாட்டா தான் அட்டன் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் எடுத்து மறுபடியும் இந்த பழைய கம்பெனியில ஜாயின் பண்ண மறுபடியும் இந்த மனசுல வர எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ஈஸியா என்னால டேக்கிள் பண்ண முடிஞ்சது. புறத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வாங்கினேன் என்னுடைய இப்ப வேலை செய்யற ஆர்கனைசேஷன். அப்புறம் இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஜீவமணி சாரு சரவணன் சார்ட்டி எல்லாம் பேசினா ஒரு தடவை ரெண்டு தடவை இவர் ஜெயராம் சார் கனடா அவர்கிட்ட கூட ரெண்டு தடவை கான்டாக்ட் பண்ணி பேசினேன். நல்ல தெளிவு கிடைச்சிது. அப்புறம் சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட கேப்பில் இப்போ ஜீவமணி சார்ட்ட தான் அதிகமான கான்டாக்ட்ஸு. அப்பப்போ டவுட் இருந்ததுன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு என்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டேன். இந்த மூன்றால் முகாம் இப்போ முழுசாக இப்போ தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு முழுசான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா அகச்சரணாகதி தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியம். இது மட்டும் புரிதல், இந்த புரிதல் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மெத்த வாழ்க்கையில் எதையுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து இந்த மூன்று நாள் ஞான முகாமில் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த ஐயா அவர்களுக்கும் சிவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும் இந்த செஷனை அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொண்டு வந்த பாபுலால் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். திருப்பி ஃப்ளை பண்ணும்போது ஃப்ளைட்டில் தான் ஐயாவோட புக்கு படித்தேன். அப்போ வந்து அவ்வளோ எளிமையா ஒரு அவரோட அந்த கருணை அப்படின்னா வந்து என்னன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அவ்வளோ ஒரு எளிமையா அவ்வளோ ஒரு தைரியமா போல்டா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல உள்ள எல்லாத்தையுமே தகர்த்து எறிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா நமக்கு அதை ரீட் பண்ணும்பொழுதே அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது அப்படியே அந்த லேயர் பை லேயரா விடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. சோ என்னோட பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் வந்து ஒரு ஸ்டாப்புக்கு வந்துச்சு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு பெனிஃபிட் அந்த இதுல புரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டே இருக்கும்போது நான் அப்படியே விட்டுட்டேன். நான் ஃபோன்லாம் பண்ணலாம், இல்லை ஃபோன் நம்பர் இருக்குன்னு கூட நான் கவனிக்கல. அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு திருப்பி அந்த ஃபோன் நம்பர் வச்சு அந்த பகவத் பாதை மூலமா அந்த இதெல்லாம் இது பண்ணும்போது அப்பதான் அந்த அகம்புறம் இந்த மற்ற லேயர்ஸோட இது தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் புக்கு வந்து டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்டோ இது ஒரு ஒரு இங்கிலீஷ் புக்கு. ஸோ அப்புறம் வந்து என்னன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது புறத்துல வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டும் இல்லை ஏனோ தானோன்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து 100% உண்மை. நம்ம பகவத் ஐயா பார்த்த பிறகுதான் ஐயா கூட சொல்லுவாரு, நீங்க எவ்வளவு வருஷம் ஃபவுண்டேஷனே போட்டுட்டு இருப்பீங்க, அதை இது பண்ணிட்டு காலி பண்ணிட்டு நீங்க வீட்டுல வந்து தங்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் தான் லைஃபுக்கே கமிட் ஆகி அந்த ஒவ்வொரு டெசிஷன்ஸா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து புற உலகத்துல வந்து இன்வால்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருந்துட்டே இருக்கும்போது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணவும் முடியல. சரி இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து அடிக்கடி வந்து சரவணன் ஐயா கிட்ட தான் நான் பேசிட்டு இருப்பேன். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வந்து ஒரு சேஃபா ஆத்தன்டிக்கா பர்சனலா அப்ரோச் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்ட் டீம் இந்த இதுல வந்து அது வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு ஐயாவோட காலத்துல நம்ம வாழ்றது ஒரு பெரிய பாக்கியம். அதை விட வந்து அதுக்கு அந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வர்ற அந்த ஒரு லேயரா அந்த ரிவீல் ஆகும் பொழுது அதை சப்போர்ட் பண்றதுக்கு வந்து இதுதான் வந்து நம்மளுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சின்சியரா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன்.